வெல்கம் பேக் டு ஹோம்பீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டி சாலனை தான் பார்க்க போகிறோம். அந்த எம்டி சாலனை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரோட்டு கடை சைடெலாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளேயே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது நல்லா காரசாரமாகவே இருக்கும் நல்லா. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பட்டை போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், அப்புறம் 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வைக்கிறது 3-4 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் சொல்கிறேன். 15 சின்ன வெங்காயம் போட்டுங்க. அப்புறம் 1 தக்காளி. இதெல்லாம் நல்லா நல்லா வதக்கிங்க. உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயிரும் நம்ம அரைச்சி வச்சதுக்கப்புறம். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா எண்ணெய் நிறையா வரணும். அப்புறம் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய ஆனியன் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக நறுக்கி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும் ஆனியன். பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. புதினா இருந்தாலும் நீங்கள் புதினா சேர்த்துக்குங்க. என்ன புதினா இல்லாதனால நான் சேர்த்துக்கல. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதை நல்லா பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 1 டொமேட்டோ ஒன்று சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்க நல்லா. அதனால் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். அது வதங்குற சமயத்தில் நம்ம இங்கே ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதில் வந்து கசகசா அப்புறம் பொட்டுக்கடல தேங்காய்லாம் சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காயம் போட்டு அந்த பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த சமயத்தில் இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன்னா அதையும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சால்னா நல்லாயிருக்கும். நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ சுவையான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.